ஸ்ரீ குருபியோ நமஹ. கங்கா மாதா கி ஜெய். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று பாபஹர தசமி, கங்கா தசரா. வைகாசி மாத சுக்லபக்ஷ தசமி தினம் பாபஹர தசமியாகவும் கங்கா தசராவாகவும் கொண்டாடப்படுறது. கங்கையின் அவதார தினமாகவும் இதை கொண்டாடுவர். இந்த நாளில் கங்கையில் நீராடினால் நாம் செய்த 10 வித பாபங்கள் நீங்கும் என்று புராணங்கள் சொல்றது. இந்த தினத்துல பாபங்களை அழிக்க வல்ல பாபஹர ஸ்தோத்திரங்களை ஜபம் பாராயணம் செய்வது மிகுந்த நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாம சக்தி வாய்ந்த தச பாபஹர கங்கா ஸ்துதி பார்க்கலாம். புண்ணிய நதியாம் கங்கையை துதி செய்யும் இந்த ஸ்தோத்திரம் ஸ்காந்த புராணத்துல இருக்கு. மிகவும் அரிதான சக்தி வாய்ந்த இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய முந்தைய 10 பிறவிகளில் செய்த பாபங்களை எல்லாம் அழிக்கும், இப்பிறவியில் ஏற்படும் இன்னல்களையும் இடர்களையும் எதிர்நோக்க துணிச்சலான மன ஆற்றலை அருளும் வல்லமை கொண்டது இந்த ஸ்தோத்திரம். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம். கங்கை பாயும் பகுதிகளில் இந்த கங்கா தசரா விழா கொண்டாடப்படுவது போல ராமேஸ்வரத்திலும் பாபஹர தசமி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நம்மால் காசி ராமேஸ்வரம் செல்ல இயலாத நிலையில் வீட்டில் உள்ள தண்ணீரில் கங்கையை நினைத்து புனித நீராடினாலும் அறிந்தும் அறியாமலும் நாம் செய்த பாபங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் கங்கை நதியில் புனித நீராடுவதோடு கங்கையை வணங்குகின்றனர். இதனால் நாம் செய்த பாபங்கள் நீங்கும் என்பதோடு நமது முன்னோர்களின் ஆசியும் சேர்ந்து கிடைக்கும். வைகாசி மாதம் சூரியன் ரிஷபத்தில் சஞ்சரிக்க, கன்னிராசியில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்க, சுக்லபக்ஷம் தசமி திதி ஒரு புதன்கிழமை நன்னாளில் வியதிபாத யோகம் கூடி வரும் நல்ல நாளில் கங்கை நதி கங்கா மாதா இந்த தேவலோகத்திலிருந்து இந்த புண்ணிய பூமியில் பிரவாகம் செய்ததாக சொல்கின்றன புராணங்கள். தேவலோகத்திலிருந்து கங்கை நதி ஒன்றும் சாதாரணமாக வந்துவிடவில்லை. பகீரதன் செய்த கடும் தவத்தின் பலனாகவே தான் இந்த பூமியில் கங்கையின் பிரவேசம் நிகழ்ந்துள்ளது. புனிதமான கங்கை நதியில் நீராடுவதன் மூலம் நாம் செய்த 10 வித பாபங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். அதென்ன 10 வித பாபங்கள் என்று கேட்கலாம். மனதாலோ உடலாலோ வாக்காலோ ஒருவரை காயப்படுத்துவதுதான் அந்த 10 வித பாபங்கள். நாம் இந்த 10 விதமான பாபங்களில் ஏதாவது ஒன்றினை நம்மையும் அறியாமல் செய்திருந்தால் அதனை போக்கிக் கொள்ள இந்த பாபஹர தசமியை கங்கா தசரா தினத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கங்கா தசரா தினத்துல அனைவருமே ஒருமுறை கங்கா நதி பூமிக்கு வந்த புராண கதையை அவசியம் கேட்க வேண்டும். அதனால நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். தேவலோகத்தில் மந்தாகினியாக ஓடும் புண்ணிய நதி பாதாள உலகத்தில் பாகீரதியாகவும் பூமியில் கங்கையாகவும் பாய்ந்து வளப்படுத்துகிறாள். தமது முன்னோர்கள் செய்த பாபங்கள் தீர பல ஆண்டுகள் தவம் செய்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தவர் பகீரதன். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் இருந்ததன் பலனாக பூமிக்கு வர சம்மதித்த கங்கை அன்னை தனது வேகத்தை கட்டுப்படுத்த சிவபெருமானால் மட்டுமே முடியும் என்று கூறினார். சிவனின் சம்மதம் வாங்க மீண்டும் தவம் இருந்தார் பகீரதன். ஒரு வழியாக சிவபெருமானின் சம்மதமும் கிடைக்கவே மகிழ்ச்சியாக பாய்ந்து வந்தாள் கங்கை. தனது ஜடாமுடியால் கங்கையின் வேகத்தை கட்டுப்படுத்தினார் சிவபெருமான். வேகம் குறைந்து அமைதியாக பூலோகத்தில் பாய்ந்தார் கங்கை அன்னை. உடனே பகீரதன் கங்கை அன்னையிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார். பாதாள லோகத்தில் உள்ள முன்னோர்களின் அஸ்தியை கரைய செய்து புனிதப்படுத்திய பின்னர் இந்த பூவுலகத்தில் பாய்ந்து புனிதப்படுத்துவீராக என்று கேட்கவே கங்கை அன்னையும் அவ்வாறே செய்தாள். வைகாசி மாத வளர்ப்பிறையில் கங்கை அன்னை பூமிக்கு வந்து பகீரதனின் முன்னோர்கள் செய்த பாபங்களை நீக்கிய நாள் இந்த பாபஹர தசமி நன்னாள். இன்றைய தினம் இந்த நாளைத்தான் கங்கா தசமியாக வட இந்தியாவில் 10 நாட்கள் கங்கை பாயும் நதிக்கரைகளான காசி, அலகாபாத், ஹரித்வார், ரிஷிகேஷ் ஆகிய ஊர்கள்ல மிக விமர்சையாக கொண்டாடுகின்றனர். இது இப்படி இருக்க, ராவணனை வதம் செய்த ராமபிரான் சீதா தேவி லக்ஷ்மணருடன் ராமேஸ்வரத்தில் கடற்கரை மணலில் லிங்கம் உருவாக்கி வழிபட்டு தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷத்தையும் பாபங்களையும் போக்கிக் கொண்டார். இந்த நாளும் பாபஹர தசமி நாள் அப்படின்னு சொல்றது புராணம். எனவே காசிக்கு போக முடியவில்லையே, ராமேஸ்வரம் போக முடியவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். நம் வீட்டிலிருந்து புனித நீராடுவோம், பாபங்களை போக்கிக் கொள்வோம். இப்போ நாம ஸ்காந்த புராணத்துல உள்ள தச வித பாபங்களை போக்கும் தச பாபஹர கங்கா ஸ்துதி பார்க்கலாம். இந்த ஸ்தோத்திரத்தை யார் ஒருவர் பக்தியுடன் படிக்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ அவர்கள் மனதால் உடலால் வாக்கால் செய்த 10 வழிகளில் செய்த பாபங்களிலிருந்து விடுபடுவார்கள் அப்படின்னு இதோட பலஸ்ருதி சொல்றது. ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். தச பாபஹர கங்கா ஸ்துதி.
நமஃ சிவாய கங்காயை சிவதாயை நமோ நமஹ. நமஸ்தே ருத்ர ரூபிண்யை சங்கர்யை தே நமோ நமஹ. நமோஸ்து விஸ்வ ரூபிண்யை ப்ரஹ்ம மூர்த்யை நமோ நமஹ. சர்வ வேத ஸ்வரூபிண்யை நமோ பேஷஜ மூர்த்தயே. சர்வஸ்ய சர்வ வியாதீனம் பிஷக் ஸ்ரேஷ்டே நமோஸ்து தே. ஸ்தாணு ஜங்கம சம்ப ூத்த விஷஹந்த்ரை நமோ நமஹ. போகோபோகதாயின்யை போகவத்யை நமோ நமஹ. மந்தாகின்யை நமோஸ்தேஸ்து ஸ்வர்கதாயை நமோ நமஹ. நமஸ்த்ரைலோக்ய பூஷாயை ஜகத்தாத்ரே நமோ நமஹ. நமஸ்த்ரிசுக்ல சம்ஸ்தாயை தேஜோவத்யை நமோ நமஹ. நந்தாயை லிங்கதாரிண்யை நாராயண்யை நமோ நமஹ. நமஸ்தே விஸ்வமுக்யாயை ரேவத்யை தே நமோ நமஹ. ப்ருஹத்யை தே நமோஸ்தேஸ்து லோகதாத்ராயை நமோ நமஹ. நமஸ்தே விஸ்வமித்ராயை நந்தின்யை தே நமோ நமஹ. பிருத்வே சிவாமிருதாயை ச சுவ்ருக்ஷாயை நமோ நமஹ. சாந்தாயை ச வரிஷ்டாயை வரதாயை நமோ நமஹ. புஸ்ராயை சுகதோக்தைத்ரயை ச சஞ்சீவன்யை நமோ நமஹ. ப்ரமிஷ்டாயை ப்ரஹ்மதாயை துருதகைன்யை நமோ நமஹ. பிராணதார்த்தி பிரபஞ்சின்யை ஜகன்மாத்ரே நமோஸ்து தே. சர்வபத் பிரதிபக்ஷாயை மங்களாயை நமோ நமஹ. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்து தே. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்து தே. நிர்லேபாயை துக்கஹந்த்ரை தக்ஷாயை தே நமோ நமஹ. பராத்பரதரே துப்யம் நமஸ்தே மோக்ஷதே சதா. கங்கே மாமக்ரதோ பூயா கங்கே மே தேவி பிருஷ்டதா. கங்கே மே பரஸ்வயோரேஹி த்வயி கங்கேஸ்து மே ஸ்திதி. ஆதௌ த்வமந்தே மத்யே ச சர்வம் த்வம் காம்கதே சிவே. த்வமேவ மூல ப்ரக்ருதிஸ்த்வாஹி நாராயண பரா. கங்கே த்வாம் பரமாத்மா ச சிவஸ்துப்யம் நம சிவே. யைதம் பததி ஸ்தோத்ரம் பக்த்யா நித்யம் நரோபியா. ஷுணா ஸ்ரத்தயா யுக்த காய வாக் சித்த சம்பவை தசதா சம்ஸ்திதை தோஷை சர்வை ரேப ப்ரமுச்யதே. இதி தஷ பாபஹர கங்கா ஸ்துதி சம்பூர்ணம். அனைவரும் இந்த நன்னாளில் இந்த ஸ்தோத்திரத்தை ஒருமுறை பாராயணம் செய்து மனதாலும் உடலாலும் வாக்காலும் செய்த அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுபடுவோம். சகல சௌபாகியத்துடன் வாழ்வோம். நல்லதே நடக்கும். கங்கா மாதா கி ஜெய். நமஸ்காரம்.